நமசிவாயம் குருவே துணை அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு வியாபாரம் தொழில் அப்படிங்கிறது எல்லா பக்கமும் நலிவடைஞ்சு போயிருச்சு. சரியான வியாபாரங்கள் இல்லை. அதே போல் பார்த்தீங்கன்னா வீட்டில் பணப்புழக்கங்கள் ரொம்ப கம்மியாக இருக்கு. இந்த கொரோனா காலம் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பணப்புழக்கங்கிறது ரொம்ப கம்மியாயிருச்சு. சரி, ஒரு எளிமையான பரிகார முறை, தாந்திரிக முறை தான். அதை நீங்கள் வீட்டில் இருந்த மணிக்கே பண்ணலாம். இந்த முறை பிரகாரம் நீங்கள் பண்ணி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் வந்து பணப்புழக்கங்கிறது கொஞ்சம் சகலமாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அதே போல் வியாபாரங்கள், தொழில் வியாபாரங்கள், விஸ்தலங்களை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வியாபாரங்கள் கை கூடி வரும். உள்ள கைகண்ட முறை தான் அனுபவ முறை. தாராளமாக வீட்டில் எல்லாரும் செஞ்சு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டே பொருள் தான். அதாவது வந்து கொஞ்சோண்டு மண்டவில் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா நாட்டுக்கருப்பட்டி கூட எடுத்துக்கோங்க. வேர்க்கடலை ஒன்று வறுத்ததாக இருக்கட்டும், இல்லை வேக வச்சதாக இருக்கட்டும், இது ரெண்டையும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. வேக வச்சதா இல்லை வறுத்தது கூட எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இது என்னைக்கு செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பரிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை இல்லை அப்படின்னா செவ்வாய்க்கிழமை, இந்த ரெண்டு நாட்களில் நீங்கள் வந்து சாமிக்கு வந்து படையலாக படைச்சிட்டு, இறைவா எனக்கு வந்து வீட்டில் வந்து பொன்பொருள் சேரணும், கடன் பிரச்சனைகள் தீரணும், வியாபாரம் நல்லபடியாக நடக்கணும், எப்பயும் வீட்டில் பணம் வந்து லட்சுமி கடாட்சியம் இருந்துக்கிட்டே இருக்கணும்னு வேண்டிட்டு, அது சாமிக்கு வந்து நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வங்களாக இருக்கட்டும், இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய குல தெய்வம் ஆகட்டும், இல்லை நீங்கள் இஷ்டப்பட்ட தெய்வங்கள் வெளியே ஏதாவது கோயில்களுக்கு போய் வழிபடுற தெய்வமாக இருக்கட்டும், எந்த கோயிலாக கூட செய்யலாம். நீங்கள் அதை சாமிக்கு நீங்கள் படையலாக வச்சுட்டு அதை திருப்பி எடுத்து கன்னி குழந்தைகள், இந்த 5 வயசு 7 வயசு குழந்தை இருப்பாங்களே, அவங்களுக்கு சாப்பிட கொடுங்க. இதை வந்து நீங்கள் ரெகுலராக செஞ்சு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோட வீட்டில் வந்து பணப்புழக்கங்கிறது ரெகுலராக இருந்துக்கிட்டே இருக்கும், வியாபாரமும் நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்கும். சரிங்களா? அடுத்த முறை ஒரு நல்ல ஒரு வீடியோவில் ஒரு நல்ல தகவலை உங்களுக்கு கொடுக்குறேன். ஓம் நம சிவாயம். Thank you.